இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, நம்பிக்கை அவர் மேல வைங்க. எல்லா நேரத்திலும் நம்பத்தக்கவர், எல்லா சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் நம்பத்தக்கவர் ஒரே ஒருவர் தான் உண்டு. அவர் தான் நாம் ஆராதிக்கிற நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் மேல வைக்கிற நம்பிக்கை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வழி நடத்தும். அவர் மேல வைக்கிற நம்பிக்கை எல்லா பாதையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும். அவர் மேல வைக்கிற நம்பிக்கை எல்லா தடைகளையும் தாண்டி செல்ல நம்மை பலப்படுத்தும். அவர் மேல வைக்கிற நம்பிக்கை எந்த பிரதிகூலத்தையும் தாண்டி ஆமென் சு அனுகூலமான நிலையில கொண்டு வந்து நிறுத்த நமக்கு அது அனுகூலமாய் மாறும், நமக்கு அது வாசலாய் மாறும். ஆமென். அது தடைகளை உடைத்து பாதைகளை உண்டு பண்ணுகிற ஆமென் வழியாதை கத்தர் மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் நம்பிக்கையை இன்னும் பெருகணும்னு விரும்புறீங்க? இந்த நம்பிக்கை எனக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே. அவர் மேல வைக்கிற நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. ஆமென். அவரை நம்பி உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவனை கத்தர் பூரண சமாதானத்தோடு காத்து நடத்துவார் என்று ஏசாயாவை கொண்டு கத்தர் எழுதினாரே. அவன் நம்பிக்கையில உறுதி, நம்பிக்கையில ஒரு உறுதி வேணும். எஸ் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய ஃபோக்கஸ் அவர் மேல மட்டும்தான் போகும், என்னுடைய எண்ணம் அவர் மேல மட்டும்தான் போகும். நான் தேடுகிறது அவரை மாத்திரம்தான் இருக்கணும். அவன் நான் நோக்கி பார்ப்பதும் அவரை மாத்திரம்தான் இருக்கணும். அவன் இந்த நம்பிக்கை பெருக 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 எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தாண்டி செல்ல, எப்பேற்பட்ட கோட்டைகளையும் தாண்டி செல்ல, எப்பேற்பட்ட ஆமென் நதிகளையும் தாண்டி செல்ல, தடைகளையும் தாண்டி செல்ல, தண்ணீரையும் தாண்டி செல்ல, அக்னியையும் தாண்டி செல்ல, சோதனையும் தாண்டி செல்ல, ஆமென் இந்த நம்பிக்கை நம்மை பலப்படுத்தும், நம்மை உறுதிப்படுத்தும், நம்மை நிலைநிறுத்த பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதத்துல எல்லாரும் தேவனை உறுதியாய் நம்பினார்கள். ஆபிரகாம் அழைத்த போது ஆபிரகாம் நம்பி இறங்கினார். ஆமென். ஈசாக்கு நம்பி காரியத்தை செய்ய தொடங்கினார். யாக்கோபு தேவனை நம்பி காரியங்களை செய்ய தொடங்கினார். தாவீது கர்த்தரை நம்பி முன்னேறி போனார். ஹல்லேலூயா. பேதுரு பவுல் வேதத்தில் ஒவ்வொருவரும் நாம் படிக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் படிக்கிறோம். எல்லாரும் எப்படி ஜெயம் எடுத்தார்கள் பார்த்தீங்கன்னா ஒரே காரியம், அவர் மேல நம்பிக்கை. தன் பலத்தின் மேலேயோ தன்னுடைய சூழ்நிலை மேலேயோ தன்னோடு கூட இருக்கிறவர்கள் மேலேயோ ஹல்லேலூயா தன்னுடைய பொருட்கள் மேலேயோ பணத்தின் மேலேயோ அறிவின் மேலேயோ படிப்பின் மேலேயோ நோ, அவர் மேல நம்பிக்கை. எல்லாம் தன்னோடு கூட இருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் அவர் மேல மாத்திரம்தான் இருந்தது. பிரதிகூலமான சூழ்நிலையும் சரி, அனுகூலமான சூழ்நிலையும் சரி, நல்லா இருக்கும் போதும் சரி, கஷ்டமான சூழ்நிலையும் சரி, வேதனையான சூழ்நிலையும் சரி, பலனான சூழ்நிலையும் சரி, பலவீனமான சூழ்நிலையானாலும் சரி, அவர் மேல நம்பிக்கை இருக்குமானா? இந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் தலைகுனிந்து போக விடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் அவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேருக்குள்ள அப்பா இந்த நம்பிக்கை எனக்குள்ள பெருகட்டும்னு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 62வது சங்கீதம், அதில் சங்கீதக்காரர் முதலாவது சொல்லுகிறார், தேவனே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, ரட்சிப்பு அவராலே வரும், அவரே என் கண்மலையும் அவரே என் கோட்டையும் கேடகமாய் இருக்கிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை சொல்லிட்டு அடுத்து சொல்றார், மனுஷர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், எல்லாரும் எனக்கு என்னை கொண்டு போடும்படியா, நான் இல்லாமல் போகும்படியா எனக்கு விரோதமாய் பேச துவங்கினார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் என்று சொல்லிட்டு அடுத்து திரும்பவும் சொல்றாரு, ஆத்மாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அவரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் கேடகமாக இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். முதல்ல சொல்லும் போது சொன்னார் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. காரணம் முதல்ல ஆத்மா விட்டு சொல்றாரு, தேவனை நோக்கி ஆத்மா அமர்ந்திருந்தது, ரட்சிப்பு வந்துச்சு. ரட்சிப்பு கிடைத்த உடனே சங்கீதக்காரன் நினைச்சிருப்பார், ஆமை இனி என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிடும். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எல்லா சூழ்நிலைகளும் பிரதிகூலமாக மாறு, எல்லாரும் விரோதமாக எழும்பினார்கள், சூழ்நிலை எல்லாம் மாறின உடனே இப்போது சங்கீதக்காரனுக்கு ஒரு நடுக்க வந்துச்சு, ஆத்மாவுக்கு சோறு வந்துச்சு. திரும்ப ஆத்மாவை பார்த்து சொல்கிறார், ஏ ஆத்மாவே நீ சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, சுற்றி இருக்கிற பிரதிகூலத்தை பார்க்காத, அவன் சுற்றி உனக்கு விரோதம் எழும்புகிறவர்களை நீ குறித்து கலங்காத, உனக்கு சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக நடக்குதுன்னு சொல்லி கலங்காத, அவன் ரட்சிப்பு தந்தவர், அவன் நீ நம்புகிறதையும் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார், உன்னை ரட்சித்து வழி நடத்துகிறவர்,
அவன் இந்த பாதையும் தாண்டி உன்னை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவன் ஆத்மாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, ஆத்மாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்து காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்றல்ல. முதல்ல சொல்லும் போது சொன்னார் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அசைவுகள் அங்கிங்கேன்னு எனக்கு வரும். ஆனால் இப்போ சொல்கிறார் என் ஆத்மா அவரை நோக்கி அமர்ந்த பிறகு, என் ஆத்மா எல்லா காரியத்திலும் அவர் மேலே நம்பிக்கை வைத்த பிறகு, அவன் நான் நம்புகிறது அவராலே வரும், அவரே என் கண்மலையும் என் கேடகமும் என் கோட்டையுமாக இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னா என்ன? எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, யார் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாறினாலும் சரி, ஒன்றும் இல்லாமல் போனாலும் சரி, நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த காரியம் என்னை அசைக்காது, இந்த சூழ்நிலைகள் என்னை அசைக்காது. காரணம், நான் நம்பியிருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, நான் நம்பியிருக்கிற கண்மலை அவர் கிறிஸ்துவே. ஹல்லேலூயா.